குறிப்பாக நம்ம இந்த ஃபோர்த் வீக்கை ப்ரேயராக வைக்கிறதுக்கு மனசுக்குள்ளே ஆலோசித்து கொண்டிருக்கும்போது ஒரு சகோதரி சொன்னாங்க, தேவ சமூகத்தில் வந்து சபையில் கண்ணீர் விட்டு கதறியால் எங்களுக்கு நேரம் தாங்கன்னு கேட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த ஃபோர்த் வீக்கு ப்ரேயரை வைத்திருக்கிறோம். ப்ரேயருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, அது மாத்திரமில்ல நம்ம ஏன் காணிக்க பெட்டிக்குள்ளே நம்ம அந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸை போட சொல்கிறோம் என்றால், பாருங்கள், நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு விதவை வந்து காணிக்க போட்டாங்க. அந்த காணிக்க பெட்டியை அதை ஆண்டவர் கவனித்து பார்த்தார் என்று கர்த்தருடைய வார்த்தையில் வருகிறது. அப்போ நீங்கள் இந்த காணிக்க பெட்டிக்கில் காணிக்கையும் போடுறீங்க, கூடவே ஜெபக்குறிப்பை போடும்போது பாருங்கள், ஆண்டவர் அதை கவனிக்கிறார். அந்த எண்ணத்தில் தான் நம்ம இந்த காரியத்தை செய்கிறோம். அப்போ நம்ம ப்ரேயருக்கு போகிறக்குனால சிறிதாக உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஜபத்தை குறித்து ஒன்று ரெண்டு காரியங்களை சொல்லிவிட்டு நம்ம தொடர்ந்து ஜபிக்கும்படியாக கடந்து போவோம். பிள்ளைகள் அருமையாக லீட் பண்ணாங்க, மன உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபித்தாங்க. ஜபித்த எல்லாரையும் கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசிரிப்பாராக. முக்கியமாக அந்த கோபத்தை குறித்து எடுக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருந்தது, ஆனாலும் மனசுக்குள்ளே அது ஒரு நல்ல உந்துதல் இருந்தது. நம்ம சபையில் எல்லாரும் ஐக்கியமாக, ஒவ்வொரு குடும்பங்களும் கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஐக்கியமாக இருக்கணும் அந்த வாஞ்சையில் அதை பண்ணியிருந்தோம். ஆனால் அழகாக நேர்த்தியாக பிள்ளைகள் செய்தாங்க. கர்த்தர் தாமே நிறைவாய் ஆசிரிப்பாராக. இந்த நாள்லேயும் நம்ம ஜெபத்துக்கு கடந்து போகிறதுக்கு முன்னால் உங்கள் மத்தியில் வைக்கும்படியாய் தெரிந்து கொண்ட அந்த பகுதி அப்போஸ்தலரின் புஸ்தகம் 12:5 சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அப்போ இந்த நாளில் நம்ம சபையாக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். அப்போ அதற்கு ஆக ஒன்று ரெண்டு காரியங்களை என் மனதில் குறித்து வைத்திருக்கிறேன். நம்ம போன தடவை இந்த ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது என்ன பார்த்தோம் என்று ஞாபகம் இருக்கிறதா? யூஸ்வலாக நம்ம மறந்துடுவோம். 3 காரியங்களை பார்த்தோம் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஃபெமிலியில் ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதாவது சில நேரங்களில் மற்றவர்களால் நமக்கு உதவ முடியாத ஒரு கார்னரில் நம்ம இருப்போம். அப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் பேதுரு அன்னைக்கு இயேசுவே ரட்சியம் என்று சொல்லி கதறினான் இல்லையா. ஆண்டவர் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனை காப்பாற்றினதாக நம்ம பார்க்குறோம். இன்னொரு ஜெபம் நம்ம பார்த்தோம், நெகேமியா. ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது, அப்போ அவனால் தனி மனிதனால் அதை நிறைவேற்ற முடியாமல் இருக்கும்போது அவன் என்ன செய்கிறான், ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தாலும் இந்த மனுஷனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி முதல்ல ஜெபம் பண்ணுகிறான். அதுக்கு பிறகு விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறான். 52 அந்த அலங்கம் கட்டி முடித்ததாக பார்க்குறோம். 3வது ஒரு ஜெபம் கூட பார்த்தோம், யாருக்கா ஞாபகம் இருக்கா? யார் கரெக்டாக சொல்லுவா? ஆ, யாருங்க? கேட்கல. ஆ, ஆப்ரஹாம். ஆப்ரஹாமுக்கு வந்து அன்னைக்கு அபிமலேக்குக்கு வீட்டில் சாராள் இருக்கும்போது அந்த பிரச்சனையினால் ஆப்ரஹாமுக்கு குழந்தைகள் இல்லை. ஆனால் ஆப்ரஹாம் என்ன செய்கிறான், அபிமலேக்குக்காகவும் அபிமலேக்குக்கான் மனைவிக்காகவும் அபிமலேக்கின் வீட்டில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ண போது என்ன செய்தார் ஆண்டவர், அதில் அழகான ஒரு வார்த்தை வருது பாருங்கள். 21:1 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராளுக்கு கடாட்சியம் அதில் எல்லாம் இது மறைஞ்சிருக்கு, ஒன்றும் தெரியல. கடாட்சியமானார். அந்த வார்த்தையை பாருங்கள், கடாட்சியமானார். அப்போ பாருங்கள், மிகவும் அருமையான ஒரு வார்த்தை, கர்த்தர் கடாட்சியம் கடாட்சித்தார் இல்லையா, கடாட்சியமானார். ஹி கிராண்டட் த லார்ட் வாஸ் கிரேசியஸ் டு சாரா ஆஸ் ஹீ செட்
The Lord did for Sarah what he had promised. கடாட்சியமானார். அப்போ இந்த நாள்லையும் நம்ம கடாட்சியமானார். நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தாத ஒரு வார்த்தை, ஆனால் அழகான ஒரு வார்த்தை. கர்த்தர் கடாட்சியமானார் சாராள் பேரில். அப்போ இந்த நாள்லையும் ஆண்டவர் நம்ம பேரில் ஆண்டவர் கடாட்சியமாகணும், ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணணும், ஆண்டவர் நம்மளுக்கு இரக்கம் செய்யணும், ஆண்டவர் நம்மளை நினைத்தருள வேணும். அந்த காரியத்துக்காக நம்ம பண்ண போகிறோம். முதல்ல ஒரு பாடலின் ஒரு அடியை பாடி இந்த நாளின் செய்திக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். அப்போஸ்தலர் 12:5 பாருங்க. 12:5 அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சபையார் ஒரு மனதோடு தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும், ஆனால் அந்த ஜெபத்தை குறித்து சொல்ல வாஞ்சிக்கிறதுனால பாருங்க. அந்த இடத்துல பேதுரு இப்போ வந்து சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறான், சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறாங்க. 10 விதமான தடைகள் பேதுருக்கு இருக்கிறதாக அந்த மேல் பகுதியில் நம்ம வாசிக்கும் போது போடப்பட்டிருக்கிறது பாருங்க. சுற்றி அவனை பாதுகாத்து கொண்டிருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுங்கிறது இம்பாசிபிளான காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. குறைஞ்சது 10 விதமான ஆப்ஸ்டக்கிள்ஸ் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 2 செயின் சொல்லப்பட்டிருக்கிறது, 2 கரங்கள்லேயும் செயின் போடப்பட்டிருக்கிறது, 2 சோல்ஜர்ஸ் 2 பக்கத்தில் இருக்காங்க, அந்த சிறைச்சாலை கதவு இருக்குது, 2 கார்ட்ஸ் இருக்காங்க, ஃபஸ்ட் கார்ட் செகண்ட் கார்ட் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது, அயன் கேட் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்படி குறைஞ்சது 10 விதமான தடைகள் இருந்தாலும் சபையார் ஒரு மனதோடு ஊக்கமாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ண போகிற உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு தேவதூதனை அனுப்புகிறார், வெளிச்சம் உண்டாகிறது. எல்லாம் அந்த சிறைச்சாலையில் இவனுக்கு கயிறங்களில் போடப்பட்டிருந்த அந்த சங்கிலி எல்லாம் கலந்து போயிருக்கிறது இல்லையா. அப்போ பாருங்கள், அப்போ இதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், நம்ம சபையாக எல்லாரும் இணைந்து ஒரு மனதோடு தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபம் பண்ணால், அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னது, ஒரு மனதோடு நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம ஃப்ராங்க்லின் தம்பி இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த வார்த்தை அழகாக சொன்னாங்க, ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சபையார் ஒரு மனமாக ஊக்கத்தோடு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அப்போ இந்த நாள்லேயும் நம்ம ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவன் ஜெபம் பண்ணும்போது இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் பாங்க, ஒரு மனதோடு ஊக்கத்தோடு தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக யாருக்கோ விடுதலை இந்த நாளில் கிடைக்கும் இல்லையா. ரெண்டாவது இன்னொரு காரியம் கூட பாருங்கள், நான் இந்த நாளில் ஒரு 3 சின்ன ஜபத்தை குறித்து உங்கள் மத்தியில் சொல்கிறேன். இது வந்து சபையார் பண்ண ஜபம். அதே மாதிரி நம்ம இதில் ஜோஷுவாவின் புஸ்தகம்
அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, 3:5. யோசுவா 3:5. ஆமென். இந்த இடத்துலையும் பாருங்க, ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இப்ப என்ன செய்றாங்க, கானானை சுதந்திரிக்க வேண்டும், யோர்தான் கிட்ட வந்தாச்சு. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாக இங்க என்ன நடக்குன்னா, ஒரு பெரிய தடை இருக்கிறது. யோர்தான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய தடை இருக்கிறது. அந்த யோர்தான் பிரவாகித்து வரும்போது பெரிய பலவான்களால் கூட அதை கடக்க முடியாது. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள் கடக்கணும், மனை சகோதரிகள் கடக்கணும். கடந்து போய் எங்கே போனோ அந்த கானான், அந்த பரமராஜ்யம் அல்லது அந்த ஆசீர்வாதத்தை தரப்போகிற அந்த இடத்துக்கு கடந்து செல்லணும்னா யோர்தான் குறுக்க இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆலோசனை சொல்கிறார். இன்னைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அது சபைக்கு, இஸ்ரவேல் சபைக்கு சொல்லப்பட்ட காரியம். அப்போ இந்த நாளில் முதல்ல நம்ம ஊக்கமாக ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாளைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் சபையாக நம்ம என்ன செய்ய வேணும், நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஆசாரியர்கள் என்ன செய்தாங்க, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு யோர்தானில் கொண்டு காலை வைத்தது உடனே அந்த பிரவாகித்து வந்த யோர்தான் அப்படியே ஐஸாக மாறிவிட்டது. ஜனங்களும் என்ன செய்தாங்க, அக்கறைக்கு போய் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டாங்க. இந்த நாளில் நமக்கும் பாருங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம், முதல் ப்ரேயராக இருக்கிறது இந்த முதல் ஜனவரி மாதத்தில் உள்ள அந்த முதல் 4th week ப்ரேயர். வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். யாரோ ஜெபம் பண்ணும்போது அது அந்த வார்த்தையை சொன்னாங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதம் வருகிறது. நாளைக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரில, ஆனால் இந்த நாளில் அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானுக்கு முன்பாக இருக்கும்போது இது யார் ஆலோசனை சொல்கிறா, ஆண்டவர் ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்களுக்கு நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போ நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்காக இந்த தினத்தில் சபையாக நம்ம என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ நாளைக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்காக இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்காக இருக்கலாம், நம்ம சந்ததிக்காக இருக்கலாம், வரக்கூடிய தலைமுறைக்காக இருக்கலாம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே நம்ம இந்த நாளில் கேட்க வேண்டியது என்னது, ஆண்டவரே எங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க. ரெண்டாவது, எங்கள் ஆசாரியர்கள் விசுவாசத்தோடு அந்த யோர்தானிலே கடந்து செல்வதற்கு உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போக அவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க என்று நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் கூட, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:26. யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். வாசிங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதும் பாருங்க, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. அதுக்கு மேல் பகுதியில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இந்த நாள்லையும் நம்மளும் என்ன செய்ய வேண்டும், வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு. 2022 நம்ம கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கும்னு நமக்கு தெரில, எல்லாம் முடிஞ்சிரும்னு நினச்சா இன்னும் அந்த பிரச்சனைகள், அநேக பிரச்சனைகள், பலகீனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர், சூழ்நிலைகள் எப்படி தான் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் இல்லையா. அந்த யோவேலுக்கு முந்தின 25:2:26, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளையும் பச்சை கிளிகளையும் மொசுக்குட்டை பூச்சிகளையும் பச்சை புழுக்களையும் பட்சித்த வருஷங்களில் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் இந்த 2-3 வருஷத்தில் நம்ம எதெல்லாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் இருந்ததோ அதை ஆண்டவர் என்று சொல்கிறாரு, நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன் இல்லையா. எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்க. உலகத்தில் எல்லா பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் இந்த 2:26 4 ஆசீர்வாதங்களை சொல்கிறார். சம்பூர்ணமான உணவு, திருப்தியான வாழ்க்கை, அதிசயமான நடத்துதல், வெட்கப்பட்டு போகாத
ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் தருவேன் என்று வாக்களிக்கிறார். அந்த இஸ்ரவேலுக்கு வாக்களித்தது போல இந்த நாட்களில் நமக்கும் ஆண்டவர் வாக்களிக்கிறார். அப்போ இந்த நாளில் மூன்று ஜபத்தை குறித்து பார்த்தோம். ஒன்று வந்து பாருங்க, சபையார் வந்து பேதுருக்கு 10 விதமான தடைகள் இருந்தது, ஆனால் சபையார் நினச்சிதாங்க ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி ஊக்கமாக ஜபித்த போது அந்த பேதுருவின் சிறைச்சாலையில் ஒரு தேவதூதன் போன உடனே அந்த சிறைச்சாலை முழுவதும் வெளிச்சமானது, கையில் கட்டியிருந்த அந்த சங்கிலிகள்லாம் கலந்து விழுந்தது. 10 தடைகளையும் தாண்டி பேதுரு வெளியே வர முடிந்தது. ஆனால் சபைக்கு அறக்க பேதுரு வந்து நிற்கும்போது நம்பவே முடியல இல்லையா, அவங்களுக்கு நம்ப முடியல. அவங்க தான் ஜெபம் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு நம்பவே முடியல இப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வாரா என்று. அதே மாதிரி எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் எதுக்காக ஜெபிக்க போகிறீங்களோ நிச்சயமாகவே உங்கள் கண்கள் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய தக்க விதத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது ஒரு ஜெபத்தை பார்த்தோம், நம்ம யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லுவாங்க, இன்று நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். அதுவும் யாருக்கு, ஒரு பெருசாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு நம்ம மட்டும் போக முடியாது, நம்ம மனைவி வரணும், பிள்ளைகள் வரணும், நம்ம சபையார் எல்லாரும் இணைந்து வரணும். ஆனால் பெரிய ஒரு தடை இருக்குது. அப்போ ஆண்டவரே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை தான், இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஆசாரியர்கள் விசுவாசத்தோடு அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு யோர்தானில் கால்களை வைத்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த தடையை அப்படியே மாற்றி போடுகிறார். நமக்கு சம்பவம் தெரியும், அதுக்கப்புறம் எல்லாரும் போய் அந்த கானானுக்குள்ளே பிரவேசித்ததாக பார்க்குறோம். மூணாவது இந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், கடந்த நாட்களில் நம்ம எல்லாம் ஆசீர்வாதங்கள் வேணும் என்று யோவேல் 2:25-26 வருது. நீங்கள் இழந்து போனதை எல்லாம் ஆண்டவர் திரும்பவும் தருவார் மாத்திரம் இல்லை, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு சம்பூர்ணமான உணவு உண்டு, திருப்தியான வாழ்க்கை உண்டு, அதிசயமான தேவன் வழிநடத்தல் உண்டு, நாலு வெட்கப்பட்டு போகாத ஒரு ஆசீர்வாதமான ஜீவியத்தையும் ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு தத்தம் சொல்லியிருக்கிறார். கடந்த நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்மளுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டார் தானே, அப்போ இந்த நாள்லேயும் நம்ம பண்ணக்கூடிய ஜபத்தை ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டவர் கேட்பார். அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நான் 7 பிரிவாக பிரித்திருக்கிறேன். தேற்றி தந்தை போல ஆற்றி, போல என்னை காப்பவரே, உள்ளங்க
ஆவியான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த பாடல்ல பாடினது போல பாருங்க, அந்த வார்த்தை சொல்லுகிறது சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் வர்றது மலை போல இருக்குமா, ஆனா ஆண்டவர் அதை பனி போல ஊறிகிட செய்வார். இதுல இருந்து நான் எப்படி தப்பிப்பேன், இந்த சூழ்நிலையை எப்படி கடந்து போவேன் என்று மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் தேவ சமூகத்தில் கடந்து வந்து மனதார சபையாக இணைந்து ஊக்கத்தோடு தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே தேவன் அந்த மலை போன்ற பிரச்சனைகளை பனி போல மாற செய்து உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அன்னைக்கு யோசுவா சொன்னது போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடக்க முடியாத ஒரு பெரிய தடை இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லி கொடுத்தார், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு தேவன் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். அப்போ இந்த நாள் ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட நாளாக இங்கிருந்து கடந்து செல்லும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தாரின் வாழ்க்கையிலே, உங்கள் சந்ததியின் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய கானானின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவ்வண்ணமாக செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். அந்த யோவேலில் நம்ம வாசித்தது போல கடந்த நாட்களில் நம்ம இழந்து போனதை எல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவார். அது மாத்திரம் இல்லை, நம்ம வெட்கப்படாத ஒரு ஆசீர்வாதத்தையும் சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தையும் சுகமான ஒரு ஜீவியத்தையும் ஆண்டவர் தருவார் என்று நிச்சயத்தோடு கடந்து செல்லும்படியை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபியாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடக்கிறவர். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் பிரசப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமென்று எடுத்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்ன கிடைகளே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் ஆண்டவர் நமக்கு தானமாய் தந்த நம்ம சபை மக்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பொருளையும் மறவாதே. ஆமேன். ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.